சந்தனம், செம்மரம், தேக்கு இந்த மாதிரியான மரங்கள் தான் உலகத்திலேயும் ரொம்பவே விலை மதிப்பு மிக்கது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதை விட விலை மதிப்பு மிக்க மரம் ஒன்று இருக்குது. அந்த மரம் தான் அகர் அப்படிங்கிற மரம். அக்விலேரியா அப்படிங்கிற மரத்தின் ஒரு வகை தான் இது. இது வந்து மரங்களின் கடவுள் அப்படின்னும் பசுமை தங்கம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த மரங்கள் வந்து இந்தியா, ஜப்பான், ஐரோப்பா, சீனா, மலேசியா இந்த மாதிரி தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தான் அதிகமாக காணப்படுது. உலகத்திலேயும் ரொம்பவே அரிதான விலை மதிப்புமிக்க இந்த அகர் மரம் ஒரு கிலோ மரக்கட்டையோட விலை மட்டுமே 73 லட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. கட்டைகள் மட்டும் இல்லாமல் இந்த மரம் சிதைந்த பின்பும் அதனுடைய எச்சங்களை பயன்படுத்தி நறுமணப் பொருட்கள் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால் இது ரொம்பவே விலை மதிப்புமிக்கது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மரத்திலிருந்து கிடைக்கும் பிசினிலிருந்து ஒரு வகை எண்ணெய் தயாரிக்கப்படுது. இந்த எண்ணெய் தான் வாசனை திரவங்களில் பயன்படுத்தப்படுது. இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி ஒரு கிலோ எண்ணெயோட விலை வந்து 25 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மரம் வந்து ஓரளவு ஈரப்பதம் மிக்க இடங்களில் ரொம்பவே வேகமாகவும் உயரமாகவும் குறைந்தபட்சம் 6 வருஷத்திலேயே வளர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அதிக மழைப்பொழிவை சந்திக்கும் மாநிலங்களில் ஒன்றான அசாமில் அதிக அளவில் இந்த அகர் மரங்கள் காணப்படுது. அண்டை மாநிலமான கர்நாடகாவிலும் இந்த அகர் மரங்கள் வளர்க்கப்படுது. அதேமாதிரி சீனா, ஜப்பான் மற்றும் ஹாங்காங் போன்ற நாடுகளிலும் இந்த அகர் மரங்கள் வளர்க்கப்படுது.